ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளைப்படுதல் ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான ஒரு ரெமிடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, வெள்ளைப்படுதல் ப்ராப்ளத்தையும் இன்னைக்கு தலைவலி ப்ராப்ளம் இருந்தாலும் அதையும் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரெமிடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காண்டிதான் பாத்தீங்கன்னா நான் இந்த ரெண்டு விதமான பொருட்களுமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த ஜூஸை குடிச்சிட்டு வரப்ப உங்களுக்கு வெள்ளைப்படுதல் ப்ராப்ளத்துக்கும், இது தலைவலி அப்ளை பண்றப்ப தலைவலி ப்ராப்ளத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வா அமையும். இதை ரெண்டுமே நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா அந்த ரெண்டு ப்ராப்ளத்தையும் நீக்கி இனிமேல் உங்களுக்கு அந்த ரெண்டு ப்ராப்ளமும் ஏற்படாம தடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு ஹைலைட்டான பொருளா இருக்கும். இதுல நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமிடிஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு முழுசா தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இதுல நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமிடி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வெறும் ரெண்டு பொருட்களை பயன்படுத்தி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ரெண்டு விதமான ப்ராப்ளங்களை சரி பண்ணி தரதுக்கான ஒரு அருமையான ஒரு ரெமிடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெமிடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நான் சொல்லக்கூடிய பக்குவத்தை பயன்படுத்திட்டு வரப்ப அந்த ரெண்டு விதமான ப்ராப்ளத்தையும் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரெமிடி வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் என்ன பொருள் சேர்க்க போகிறேன், எந்த பக்குவத்தில் சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இதுல நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா தெரியும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளைப்படுதல். வெள்ளைப்படுதல் ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுக்கறதும், ரெண்டாவது பாத்தீங்கன்னா தலைவலி. மொதல் வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் ப்ராப்ளம், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண் பெண் எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய அந்த தலைவலி. தலைவலி பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் ஒர்க் இந்த மணிக்கு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். வெள்ளைப்படுதல் பார்த்தீங்கன்னா நமக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அந்த வெள்ளைப்படுதல், ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த வெள்ளைப்படுதல் வந்து ஏற்படும். இல்லை ரெகுலராகவே அந்த சில பேர்த்துக்கு அந்த வெள்ளைப்படுதல் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ப்ராப்ளங்களை நீக்கி கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான ஒரு ரெமிடி தான் இது. இப்போ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் எடுக்கக்கூடியது இங்கே பாருங்க, என்ன எடுத்திருக்கேன்னா மருதாணி இலையை தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த மருதாணி இலையை நம்ம பயன்படுத்துகிறப்ப நான் சொல்லக்கூடிய அந்த ரெண்டு விதத்தில் நம்ம பண்ண போகிறோம். அந்த ரெண்டு விதத்துலையும் நீங்கள் வந்து தலைவலிக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், வெள்ளைப்படுதலுக்கும் பயன்படுத்திக்கலாம். அப்படி பயன்படுத்திட்டு வரப்ப அந்த ரெண்டு விதமான ப்ராப்ளங்களையும் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம போய் மருதாணியை நல்லா ஒரு பேஸ்ட், நல்லா ஜூஸ் பதத்துக்கு நல்லா ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஒரு கிளீனான மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த மருதாணியோட இலைகளை மட்டும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா மருதாணி இலையை வந்து சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்து அப்படியே இதை போய் நல்லா நானும் ஒரு பைன் பாஸ்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா நானும் ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்களேன் என்ன ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு நல்லா அரைப்பட்டிருக்கு அப்படின்னு, நல்லா ஒரு கட்டியான பதத்துக்கு அரைப்பட்டுருச்சு. இதை வந்து ஃபஸ்ட்டு ஜூஸை வந்து நம்ம முதல் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மணிக்கு ஒரு கிளாஸில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு வடிகட்டி மூலியமாக நம்ம அந்த ஜூஸை மட்டும் அப்படியே வடிகட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா நான் அதில் கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி சேர்த்து அப்படியே நல்லா ஃபில்டர் பண்ணிகிட்டு இருக்கேன்.
பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் ஜூஸ் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ இதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தலைவலியை நீக்கிறதுக்கான அந்த ஜூஸ் வந்து ஒரு அருமையான பக்குவத்துக்கு ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம குடிச்சிட்டு வரப்ப அந்த சரி வெள்ளைப்படுதல் ப்ராப்ளத்துக்குல அதை குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பாக அந்த வெள்ளைப்படுதல் ப்ராப்ளங்களை சரி பண்ணி கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா அடுத்து நான் சேர்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க என்ன பொருள் சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன். இந்த நாட்டு சக்கரையை சேர்த்து இந்த ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வெள்ளைப்படுதல் ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா அதை நீக்கி உங்கள் உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த நாட்டு சக்கரை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு மட்டும் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா நாட்டு சக்கரை வந்து உள்ளே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போதான் நமக்கு நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டேன். என்ன ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு வந்து ரெமெடி வந்து ரெடியாயிருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா அதை நீக்கி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, இது கூட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பொருள் சேர்த்து நம்ம தலையில் தடவிட்டு வரப்ப அந்த தலை வலியையும் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நான் சேர்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கடுகு எண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். இந்த கடுகு எண்ணெயை நம்ம இது கூட சேர்த்து தலைவலி இருக்கிற இடத்துல தடவிட்டு வரப்ப கண்டிப்பாக அந்த தலைவலியை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு நம்ம கடுகு எண்ணெய் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். கடுகெண்ணெயை சேர்த்து, கடுகெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் கோகோனட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த மணிக்கு மருதாணியோட அந்த இலையையும் கடுகெண்ணெயையும் இந்த மணிக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ரெமெடி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதை அப்படியே நீங்கள் எடுத்து தலையில் அந்த பத்து போடுவாங்களே எடுத்து அப்படியே நீங்கள் தலை மேலும் இந்த மணிக்கு தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா 5 நிமிஷத்தில் உங்கள் தலை வலியை வந்து பறந்து ஓட வைக்கிறதுக்கு இந்த மருதாணியோட அந்த பேஸ்ட்டும் அந்த கடுகு எண்ணெயும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வெள்ளைப்படுதல் ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த தலைவலியும் ரெண்டுமே நீக்கி ஓட விடுறதுக்கு இந்த கண்ணு நம்ம பண்ண இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.